உற்பத்தி இயந்திரங்கள் இந்தியா வந்த உலகின் சரக்கு விமான ரஷ்யாவின் விமானத்தில் மூன்று பாரிய ஆக்ஸிஜன் உற்பத்தி ஜெனரேட்டர்ஸ் ஆயிரம் செயற்கை சுவாச கருவிகள் வெண்டிலேட்டர் என்பன இன்று காலை இந்தியா டெல்லிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன பிரித்தானிய அரசால் இவை வடக்கு அயர்லாந்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது மூன்று இயந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் நிமிடத்துக்கு ஐநூறு லிட்டர் உற்பத்தி செய்கிறது ஒரே நேரத்தில் உதவ கமலா ஹாரிஸ் சபதம் கோவிட் இந்தியா மீள்வதற்கு அமெரிக்கா உதவ கமலா ஹாரிஸ் சபதம் பூண்டுள்ளார் கொரோனா இரண்டாவது இரண்டாவதுகளை இந்தியாவை பாடாய்படுத்தி வருகிறது உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவுக்கு இந்த இக்கட்டான தருணத்தில் உதவிக்கரம் நீட்டுவதில் போட்டி போடுகின்றன இதையொட்டி வாஷிங்டனில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கா துணை ஜனாதிபதி கமலா காரிஸ் பேசினார் பல்லாண்டு காலமாக இந்தியா ஸ்போரா அமெரிக்கா இந்தியா ஃபவுண்டேஷன் அமைப்புகள் போன்ற இடம்பெயர்ந்த குழுக்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உறவு பாலத்தை கட்டமைத்துள்ளன கடந்த ஓராண்டு காலமாக கொரோனா மீட்பு முயற்சிகளில் முக்கிய பங்களிப்பு செய்துள்ளீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகின்றேன் உங்களில் பலரும் அறிந்திருப்பது போல எனது குடும்பத்தின் தலைமுறைகள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என் அம்மா அங்கே பிறந்து வளர்ந்தவர்தான் எனது குடும்ப உறுப்பினர்கள் அங்கே உள்ளனர் இந்தியாவின் நலன் அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியம் இந்தியாவில் கோவிட் நைன்டீன் தொற்றும் உயர்ப்படியும் எழுச்சி பெற்று வருவதை காண்கின்ற போது இதயமே நொறுங்கி போகிறது இந்த தொற்றுக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு உதவுவதற்கு நிர்வாகம் கூடுதல் அக்கறை செலுத்துகிறது தொற்றின் தொடக்கத்தில் நாம் பாதிக்கப்பட்ட போது இந்தியா உதவியது இந்தியாவுக்கு இப்போது தேவையான நேரத்தில் உதவுவதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் இந்தியாவின் நண்பர்களாக ஆசியா குவாட் உறுப்பினர்களாக உலக சமூகத்தின் அங்கமாக இதை நாங்கள் செய்கின்றோம் நாம் தொடர்ந்தும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இதிலிருந்து இந்தியா கடந்து வந்துவிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் பிரமிளா ஜெயப்பால் எம்பியாக உள்ளார் சமீபத்தில் தன்னுடைய உறவினர்களை சந்திக்க இந்தியா வந்து சென்ற இவர் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு குரல் கொடுத்துள்ளார் இது பற்றி அவர் கூறுகையில் இந்தியாவுக்கு உதவி தேவைப்படுகிறது இந்த சவாலுக்கு எழுந்து நிற்பது தார்மிக பொறுப்பாகும் இந்தியாவுக்கு உதவ அனைவரும் முன்வர வேண்டும் இதற்காக திரட்டப்படுகின்ற நிதி கொரோனா பராமரிப்பு மையங்களை நிறுவுவதற்காக வாஷ் அறக்கட்டளைக்கும் தங்கள் அன்பானவரை இழந்து வறுமையில் வாடுகின்ற குடும்பங்களுக்கும் ரூபா முப்பதாயிரம் நிதி வழங்கி ஆதரிக்கும் கேஓ இந்தியாவுக்கும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு கூச் ஜன் சஹால் அமைப்புகளுடன் இணைந்து உதவுகின்ற அடங்கோ அமைப்புகளுக்கும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சுவிசில் பெரும் மோசடியில் ஈடுபட்ட இலங்கையர் சுவிட்சர்லாந்தில் பெரும் மோசடியில் ஈடுபட்ட இலங்கையர் ஒருவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஆறு வயதான இலங்கையர் ஒருவரே இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டுள்ளார் குறித்த நபர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை முப்பத்தி ஏழு போலியான வாகன விபத்துகளை ஏற்படுத்தி அதன் மூலம் பெரும் தொகை பணத்தை மோசடி செய்துள்ளதாக தெரியவந்த காப்பீட்டு பணத்தை பெற்றுக் நோக்கில் குறித்த நபர் இவ்வாறான விபத்துகளை ஏற்படுத்தியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவ்வாறாக குறித்த நபர் ஐம்பதாயிரம் பிராங்குகளை மோசடி செய்துள்ளதாக கார்களுக்கு ஏற்பட்ட சேதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பிராங்குகள் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையை உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ளது அத்துடன் சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பிராங்குகளை செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கையர்கள் உட்பட நான்கு நாட்டவர்களுக்கு தடை போட்ட மலேசியா இலங்கை உள்ளிட்ட நான்கு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டுக்குள் நுழைவதற்கு தடை உத்தரவினை மலேசியா பிறப்பித்துள்ளது இதன்படி இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளிலிருந்து வருகின்ற பயணிகள் மே எட்டாம் தேதி முதல் மலேசியாவுக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் அதிகரித்து வருகின்ற கொரோனா தொற்று பரவல் நிலையை அடுத்து இவ்வாறு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒராம் ஆண்டின் ராஜதந்திர கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த தடை உத்தரவு பொருந்தாது என்று மலேசியா சிரேஷ்ட அமைச்சர் இஸ்மாயில் யாக்கோப் தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்திய பயணிகள் மலேசியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் தெற்காசிய நாடுகளில் இருந்தான கப்பல்கள் வருகைக்கும் கடும் கட்டுப்பாடுகளை மலேசியா பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய பெருங்கடலில் விழுந்த செயற்கைக்கோளின் பாகம் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுமா சீனாவின் மிகப்பெரிய செயற்கைக்கோளின் எச்சங்கள் இன்று இந்தியாவின் பெருங்கடலில் விழுந்தன எனினும் இதன் காரணமாக இலங்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை சீனாவின் தயாரிப்பான செயற்கைக்கோளின் பாகங்கள் இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுக்கு அருகே இன்று விழுந்துள்ளதாக சீனாவும் அறிவித்துள்ளது இந்த செயற்கைக்கோள் விழுந்ததால் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று முன்னதாக அச்சம் வெளியிடப்பட்டிருந்தது பூமியின் மேற்பரப்பில் பெரும் பகுதி நீரால் மூடப்பட்டிருப்பதால் நிலத்தில் மக்கள் தொகை பாதிக்கப்படுவதற்கான பிரச்சினைகள் குறைவாகவே இருந்தன மேலும் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்னும் குறைவாக உள்ளது என்று நிபுணர்கள் தெரிவித்திருந்தனர் எனினும் செயற்கை கோளின் சுற்றுப்பாதை சீரிவு குறித்து நிச்சயமற்ற தன்மை தொடர்பில் சீனா வலுவான உறுதிமொழிகளை வழங்க தவறியதன் காரணமாக பதற்றம் ஏற்பட்டது சீனா தன்னுடைய விண்வெளி நிலைய கட்டமைப்புக்காக கடந்த மாதத்தில் சீனா லாங் மார்ச் என்ற செலுத்தியது விட்ட நிலையில் செயற்கை கோளின் பாகம் கட்டுப்பாடு இல்லாமல் இதையடுத்து எட்டு டன் எடை கொண்டு இந்த செயற்கைக்கோளின் பாகம் பூமியில் விழும் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அச்சம் வெளியிடப்பட்டு வந்தது அப்படி பூமியில் விழுகின்ற போது ஏற்படுகின்ற விளைவுகள் குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யவும் தொடங்கினர் தற்போது இந்த செயற்கைக்கோளின் கோளின் பாக்கம் இந்திய பெருங்கடலில் மாலைத்தீவு அருகே வீழ்ந்துள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை மண்டலத்துக்குள் வந்த செயற்கை கோளின் பாகம் சிறிது நேரத்தில் இந்திய பெருங்கடலில் விழுந்து சிதைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமியின் காற்று மண்டலத்துக்குள் இந்த செயற்கைக்கோளின் பாகம் நுழையும் போது பெரும் பகுதி எரிந்துவிடும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது விண்வெளி குறித்து ஆய்வு செய்து வருகின்ற ஸ்பேஸ் முகமையும் இந்த தகவலை உறுதி செய்துள்ளது ஆப்கானிஸ்தானில் ஆட்டோலியம் போலீஸ் சோதனைச் சாவடிகள் மீது தொடர் தாக்குதல் அதிகாரிகள் கொன்று ஆப்கானிஸ்தானில் இருபது ஆண்டுகளாக நீடிக்கின்ற உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக தலிபான் பயங்கரவாத அமைப்புக்கும் அந்த நாட்டு அரசுக்கும் இடையே நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதனால் தலிபான் பயங்கரவாதிகள் அரசுக்கு எதிரான தாக்குதல்கள் தீவிரப்படுத்தி வருகின்றனர் போலீசார் மற்றும் ராணுவ வீரர்கள் குறிவைத்து தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர் இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் கஜிரி மாகாணத்தின் குவாஜா ஓமாரி மாவட்டத்தில் உள்ள மூன்று போலீஸ் சோதனை சாவடிகள் மீது தாலிபான் பயங்கரவாதிகள் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தினர் இதில் போலீஸ் அதிகாரிகள் ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே பணியாற்றியுள்ளனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் அதே சமயம் போலீசாரின் பதில் தாக்குதலில் பயங்கரவாதிகள் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் படுகாயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே மற்றொரு கிழக்கு மாகாணமான லாகாரின் தலைநகர் பெல் பெல்இ ஆலம் நகரில் உள்ள ஒரு போலீஸ் சோதனை சாவடியை தலிபான் பயங்கரவாதிகள் சுற்றி வளைத்து சராமரி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் போலீஸ் அதிகாரிகள் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்